அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மூன்றாம் நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரம்தான் இன்றைய சிந்தனை. இந்த திருப்பாவை என்பது பாவை நோன்பினுடைய சிறப்பை பற்றி சொல்வது. திருப்பாவை என்பது பாவை எனப்படுகின்ற பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட விரத வழிமுறைகளை பற்றி சொல்வது. ரொம்ப கடுமையான முறையில் இறைவனை சென்றடைவதற்கு ஏற்படுத்தப்பட்ட யோக நெறிக்கு பதிலாக எளிமையாக இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்கும் அவன் திருவடியில் இந்த உயிர் சென்று அடைவதற்கும் உகந்த நெறி பக்தி நெறி. அந்த பக்தி நெறிக்கு எளிமையான இறைநிலை அடைவதற்கு தந்த உபாயங்கள் தான் இந்த திருப்பாவை என்கின்ற 30 பாசுரங்கள். இறை வழிபாடில் ஆண்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு அதிகம் அப்படி நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பெண்களையும் இறை வழிபாடுக்குள்ளே அழைத்துட்டு வந்து மிக உயர்ந்த பக்தி நெறியின் வழியாக எளிமையாக கர்ணனை சென்று அடையலாம் என்று சொல்லுகின்ற உத்திகளுடைய தொகுப்பு தான் திருப்பாவை பாசுரங்கள். பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்கு தேவையான எளிய முறையில் இறைவனை அடைவதற்கு சொல்லப்பட்ட ரொம்ப சிம்பிள் ஆன்மீக நெறி தான் திருப்பாவை. திருப்பாவையினுடைய இந்த எளிமையும் இந்த சிறப்பையும் இதனுடைய அருமையையும் புரிந்து கொண்டனால தான் மாணிக்கவாசகர் கூட திருப்பாவை போலையே பாவைகளுக்காக ஒரு பாசுரங்கள் எழுதுனது தான் திருவெம்பாவையும். பெண்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவது மட்டும் இல்லாமல் மிக உயர்ந்த இறைவனுடைய திருவடி என்கின்ற அந்த இறைநிலை அடைவதற்கு உயிர் உன்னதமான உயர்ந்த அந்த பதத்தை அடைகின்ற அந்த முயற்சிக்கு பேர் உயுமாறு செய்வதற்கு யார உயிரை உண்மையிலே உயுமாறு மிக உயர்ந்த பதத்துக்கு அழைத்து செல்வதற்கு மிக எளிமையான உன்னதமான வழி எதுனா பக்தி தான். பக்தி மார்க்கத்தை தான் உண்மையான யோக நெறின்னு கூட சொல்லுவாங்க. சரியை கிரியை யோகம் ஞானம், உடலாலும் மனதாலும் இரண்டும் சேர்ந்து உயிராலும் செய்யப்படுகின்ற முயற்சிகளால் பெறுகின்ற அந்த ஞானம் கூட முழுமையானது இல்லை அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார். நம்மாழ்வார் சொல்லும்போது ஞானம்லாம் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய திருவடியில் தங்கி உனக்கு தொண்டு செய்வது தான் எனக்கு ரொம்ப முக்கியன்னுவார். அப்படி இறைநிலையோடு ஒன்றி அவனோடு இருந்து அவனுக்கு தொண்டு செய்து அவன் அடியாராக இருப்பது தான் மிக உயர்ந்த பதம்னா அந்த பதத்துக்கு உற்ற துணையான வழியை சொல்வது தான் திருப்பாவை பாசுரங்களுடைய ஆழ்ந்த உட்கருத்து. அப்போ எளிமையான இறைநிலையை அடைவதற்கு மிக உயர்ந்த வழி எதுனா பக்தி நெறினா, அந்த பக்தி நெறியை பெண்களுக்கும் ஊட்டி பெண்களை பக்தி நெறிக்குள்ளே அழைத்து வந்து எளிமையான முறையில் இறைநிலையோடு மனதை ஒடுங்க செய்வதற்கு தாயார் சொல்லுகின்ற உபாயங்களுடைய தொகுப்பு தான் திருப்பாவை. திருப்பாவை பாசுரங்களே மிகப்பெரிய புரட்சி. ஒரு பெண்ணால் தான் அனுபவித்த இறையுணர்வை இறைநிலையை மற்ற எல்லா பெண்களும் அனுபவித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் மிக உயர்ந்த நிலையான இறைநிலையோடு ஒடுங்குவதற்கு ரொம்ப எளிமையான உபாயங்களுடைய தொகுப்பு தான் திருப்பாவை. திருப்பாவை அப்படிங்கிறது பாவை நோன்பு. இந்த பாவை நோன்புடைய சிறப்புகளையும் பாவை நோன்புங்கிறது ரொம்ப எளிமையாக சொன்னாங்க. அதுக்கு செய்ய வேண்டிய கிரீசைகள் என்ன அது ரெண்டாவது பாசுரம். பாவை நோன்பு நோக்கும்போது பெண்களுக்கு இந்த கதாநாயகன் யாரை நோக்கி இந்த நோன்பு இருக்காங்க அப்படின்னா இங்கே கிருஷ்ணனாக அவதரித்திருக்கிறான், அவன்தான் நாராயணன், அவன்தான் நமக்கு பறைதருவான், நாராயணனே நமக்கு பறைதருவான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏகாரத்தால் வேறு கடவுளே இல்லை, உண்மையாகவே இந்த மிக உயர்ந்த வீடு பேர் என்கின்ற தகுதியை தரக்கூடியவன் இறைவனாகிய நாராயணன், அவன்தான் இங்கே கண்ணனாக அவதரித்திருக்கிறான் அப்படின்றது முதல் பாசுரம். பாவை நோன்புக்கு செய்ய வேண்டிய கிரியைகள் என்ன, மனதால் ஏற்படுத்தப்பட வேண்டிய விரதங்கள் என்ன, இது ரெண்டாவது பாசுரம். இப்போ மூன்றாவது பாசுரம் உண்மையான பாவை நோன்பு இருப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பேச போகிறாங்க. அந்த மூன்றாவது பாசுரம் பாவை நோன்பின்
பலன்கள்னு கூட சொல்லலாம். முதல்ல எடுத்த உடனே பாவை நோனுடைய மிக உயர்ந்த பதமாகிய இறைநிலையோடு இந்த உயிர் ஒன்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அது நாராயணனே பறை தருவான்னு சொன்னாங்க. ரெண்டாவது பாசத்தில் இந்த உயிர் உய்யுமாறு, மிக உயர்ந்த பதத்தை உய்யுமாறு அடையுமாறு நீ செய்கின்ற நல்ல முயற்சிக்கு பேர் தான் பாவை நோன்புன்னு சொன்னாங்க. இப்போது தான் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைப்பதற்கு இந்த பாவை நோன்பு துணை செய்யணும்னு சொல்கிறாங்க. பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செந்நிலோடு கயலுகல பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் மல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் இம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன? முதல் வரியில் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னாங்க. அவனுடைய பேரை பாடுவது தான் பாவை நோன்புடைய சிறப்பு. ரொம்ப எளிய முறையில் சொல்லணும்னா பாவை நோன்புனா என்ன அப்படின்னா, தொடர்ந்து அவன் நாமங்களை வாயினால் பாடி அவனை மனத்தினால் சிந்திக்கணும், இவ்வளோதான். அப்போ அவனுடைய பேரை பாடணும். யாருடைய பேர் தெரியுமா? ஓங்கி உலகளந்த உத்தமன். அது என்ன ஓங்கி உலகளந்த உத்தமன்னா, இந்த ஓங்கி உலகை அளப்பதற்கு முன்னாடி வாமனனாக பெருமாள் அவதாரம் எடுத்து வரும்போது அவன் ரொம்ப சின்ன குள்ள உருவம். திருக்குறள் ஞானத்தினுடைய சாரம் அப்படின்னா அது ரெண்டு வரிகளில் தான் இருக்கும். கபீர்தாசனுடைய அந்த எழுத்துக்கள் எல்லாம், தத்துவங்கள்லாம் ஒன்றரை வரியில் தான் இருக்கும். அப்போ மிக உயர்ந்த உத்தமமான அந்த சிறந்த ஞானிகள் அகத்தியர் போன்றவர்கள்லாம் ரொம்ப சின்னவங்களாக இருந்திருக்காங்க. அப்படி தான் வாமனன் மகாபலியினுடைய கண்ணுக்கு ரொம்ப சாதாரண பொடிய மாதிரி தெரிஞ்சிருக்கான். அப்படிப்பட்ட வாமனன் இந்த மகாபலியினுடைய செருக்கை அடக்குவதற்காக யாசகமாக வெறும் 3 அடி மண் தான் கேட்டார். வாமனுடைய உருவம் ரொம்ப சின்னது, மகாபலியினுடைய செருக்கு அளவற்று கிடக்குது. இந்த உலகமே தனக்கு சொந்தம் நினச்சிருக்கக்கூடிய மகாபலி வாமனனுடைய அந்த குள்ள உருவத்தை பார்த்து உன் காலடியால் 3 அடி தானே எடுத்துக்கோ அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நினச்சி சொல்கிறான். பல நேரங்களில் ரொம்ப மிகப்பெரிய தத்துவங்கள்லாம், மிகப்பெரிய பொக்கிஷமான அற்புதமான நல்ல கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாக, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். அப்படி ரொம்ப குறுகிய வடிவத்தில் வந்த வாமனனை பார்த்து மகாபலி தவறாக கணக்கு போட்டு எடுத்துக்க அப்படின்னா, அடுத்த வினாடி வாமனர் தன்னுடைய அப்படியே முழுமையான விஸ்வரூப அவதாரத்தை எடுத்தார். அப்படி வாமனனாக இருந்த பெருமாள் விஸ்வரூபமாக மாறி நின்ற அந்த காட்சியை தான் ஓங்கி அப்படின்னு தாயார் சொல்கிறாங்க. இந்த பெருமாள் விஸ்வரூபம் எடுத்து உலகத்தை அளந்த அந்த காட்சி தாயாருக்கு ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டதுனால என்னவோ தெரியல, இதே வாமனனுடைய விஸ்வரூப அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை 3 அடிகளால் அளக்க முயன்ற அந்த விஷயத்தை 3 பாசுரங்களில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஓங்கி உலகளந்த அப்படிங்கிற இந்த 3வது பாசுரத்தில் சொல்கிற இதே வாமன அவதாரத்தை 17வது பாசுரம், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்னு சொல்லுகின்ற பாசுரத்தில், அம்பரம் ஊடறுத்து நின்ற உம்பர்கோமானேன்னு சொல்லுவாங்க. அம்பரம்னால் இந்த மிகப்பெரிய இந்த வானவேலி, அதையே ஊடு அறுத்து அதுக்கு மேலே கால் மீண்டு நிற்குதான். அப்போ இந்த வெளிங்கிறது, காஸ்மாஸுங்கிறது என்னென்னா அளவே இல்லை. அப்படிப்பட்ட அம்பரமாகி இந்த வெளியையே ஊடு, அதன் வழியாக ஊடுருவி சென்று அறுத்து மேலே அதையும் தாங்கி கால் மேலே நிற்குதான். அப்படிப்பட்ட பெருமான் வாமன அவதாரத்தில் தோன்றி ஓங்கி உலகளந்த பெருமான். அதையே 24வது பாசுரத்தை சொல்லுவாங்க, 5 உலகம் அளந்தாய் அடி போச்சு அப்படின்னு. அப்படி தான் இப்படி வாமனனாக வந்த பெருமான் அப்படி ஓங்கி விஸ்வரூப தரிசனம் எடுத்து 2 அடிகளால், 1 அடியால் உலகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு பாதாள உலகங்களையும், இன்னொரு திருவடியால் காலை மேலே தூக்கி மேலே இருக்கக்கூடிய எல்லா உலகங்களையும் அளக்க 3வது அடிக்கு இடம் எங்கேன்னு கேட்டார். இப்போ மாபலினுடைய செருக்கெல்லாம் ஒடுங்கி அடங்கி அப்படியே நிற்க,
இப்போ உத்தமன்னு தாயார் சொல்கிறாங்க. வாமனம் அவதாரம் எடுத்து உலகத்தை ஈரிழில் அளந்த பெருமான், எல்லாம் தனக்குரியதாக மாற்றிக்கொண்ட பெருமானுடைய கருணை என்ன பண்ணுதுன்னா, மாவளினுடைய தலைமேலே அப்படி காலை வைத்து அவனையும் ஆட்கொண்டது. அப்போ தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆணவத்தின் செருக்கையும் முழுமையாக வெளியேற்றிய பிறகு அந்த மாவளியினுடைய சுத்தமான அந்த உள்ளத்தை, அந்த ஆன்மாவை அப்படியே தலைமலை வைத்து பெருமாள் ஆட்கொண்டார். பொதுவாக நம்ம கெமிஸ்ட்ரி கூட பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் இயற்கையில் அது தாதுக்களை தான், ஓரை தான் இருக்கும். அப்போ இந்த சில்வர் அல்லது தங்கம்லாம் ரொம்ப சுத்தமானதுனா கூட அது மற்ற மாசுக்களோடு கலந்து கிடக்கும்போது அது தாதுவாக இருக்கும். அடிஷன் ஆஃப் ஆல் த இம்ப்யூரிட்டிஸ் வித் த மெட்டல் எல்லாம் சேர்ந்து கிடப்பது பேர் ஓர். இப்போ பெருமாள் இந்த ரெண்டு பதங்களை கலந்து மூன்றாவது பாதம் திருவடி மேலே வச்ச உடனே அந்த ஓரில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்லாம் போய் நேரடியாக இந்த ஜீவகாந்தமாகி அந்த ஆன்மாவை, இந்த பரமாத்மா என்கின்ற ஆன்மா பேரான்மா அப்படியே பற்றியதான். அப்போ அவனை ஆட்கொண்டதுனால பெருமாளை உத்தமன்னு தயார் சொல்கிறாங்க. செருக்கும் ஆணவம் தலைக்கேறி இவனெல்லாம் தேத்தவே முடியாதுன்னு நினச்ச மகாபலியை, அவனுடைய செருக்கு ஆணவம் என்கின்ற மாயை மலங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவனுடைய சுத்தமான ஆன்மாவை அப்படியே ஆட்கொண்ட பெருமான் அப்படின்றதுனால ரொம்ப ரசித்து ரசித்து தாயாருக்கு சொல்கிற வார்த்தை உத்தமன்னு சொல்கிறாங்க. நாமளும் அவங்கள வேண்டுவது என்னென்னா, நான் இந்த பல பல பிறவிகளால் அழுக்குகளோடு தான் பிறந்திருக்கிறேன், ஒவ்வொரு பிறவிக்கும் காரணமான வினை தொகுப்புகளோடு தான் இந்த உயிர் வந்துட்டுருக்கு, இந்த உயிரை சுற்றியுள்ள வினை தொகுப்புகளையெல்லாம் நீக்கி இந்த உயிரை ஆட்கொள்ள வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறதுனால, மாபலியை ஆட்கொண்ட நீ என்னை ஆட்கொள்ள மாட்டாயா, அதனால் நீ உத்தமன் தானேன்னு தயார் சொல்கிறாங்க. அப்போ மாபலியை அவன் தலைமேலே காலை வைத்து அந்த ஆட்கொண்ட அந்த நாளை தான் கேரளாவிலையும் இன்றைக்கி மிகச்சிறப்பாக திருவோணம் என்கின்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்போ பெருமாள் எத்தனை வாழ்வதற்கு தகுதியே இல்லாத ரொம்ப மோசமான செருக்குடைய மாபலியினுடைய செருக்கையெல்லாம் நீக்கி ஆட்கொண்ட பெருமான் என்னையும் ஆட்கொள்ளுவான். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் போதும், என்ன தெரியுமா, இந்த பாவி நோன்பு இருக்கணும். இந்த பாவி நோன்பு என்பது பெண்களுக்கு தான் என்றாலும், உண்மையிலேயே இறைவனாகிய கண்ணனாகிய அந்த நாராயணன் ஒருவனே ஆண்மகன், மற்ற அவனால் படைக்கப்பட்ட அல்லது ஏவன்றி இருக்கக்கூடிய எல்லா இந்த ஜீவாத்மா என்கிற உயிர்களும் உண்மையிலேயே பெண்கள் தான். எனவே இந்த ஜீவாத்மா என்கின்ற இந்த உயிர்களுக்கு சொல்லப்பட்ட நோன்பு தான் பாவை நோன்பு. இது பெண்களுக்காக சொல்லப்பட்டதுனா கூட எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்களாகவே கருதப்படுவதனால இது எல்லா ஜீவாத்மாக்களும் சொல்லப்பட்ட அந்த நோன்பு தான் பாவை நோன்பு. அந்த பாவை நோன்பு என்ன பண்ணுன்னா, மகாபலியையே ஆட்கொண்டு அவனையே ஏற்றுக்கொண்ட பெருமான் அந்த உத்தமன் நம் ஆன்மாவில் இருக்கக்கூடிய மாயை, இந்த ஆணவம் செருக்கு இவற்றையெல்லாம் நீக்கி நம்மையும் ஆட்கொண்டு அருள்வான் என்று அப்படி சிம்பாலிக்க தாயார் முதல்ல எடுத்தோன்னு சொல்லிட்டாங்க. வாமனனாக குள்ளமா வந்த நீதான் ஓங்கி உலகளந்தாய், மாவளியின் தலை மீது கால் வைத்து அவனையும் ஆட்கொண்டாய், அத்தகைய உத்தமனாகிய உன்னுடைய இந்த பேரை பாடுதல் அப்படின்னா புகழை பாடணும் அப்படிங்கிறாங்க. இந்த புகழை பாடுவதுங்கிறத வள்ளுவரும் திருக்குறளில் கடவுள் வாழ்த்து பாடலில் அழகாக சொல்லியிருப்பார். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இறை வழிபாடுக்கு தேவையான அடிப்படையே அவனை புகழ்ந்து பாடுவது தான். இன்றைக்கி தமிழனுடைய மறைன்னு சொல்லுவாங்க, தமிழனுடைய வேதம்னு சொல்லுவாங்க திருக்குறள். அதை பல நாத்திகர்கள் சொல்கிறாங்க, இது கடவுளை மறுத்து சொல்லுகின்ற வாழ்வு நெறின்னு. அப்படிப்பட்ட தமிழனுடைய மறை நூல் கூட முதல்ல எடுத்த உடனே சொல்லுது என்னென்னா, இந்த மனம் அறத்தை தான் பிடிக்கணும், அறத்தின் வழியாக தான் வாழணும், இறை நம்பிக்கையோடு தான் அதை செய்ய முடியன்றதுனால முதல் எடுத்த உடனேயே என்ன பண்ணிட்டாருனா, இந்த அறத்தினுடைய முதல் பகுதியை கடவுளை வாழ்த்துகின்ற இந்த மனம்தான் அறத்திற்கு தேவையான மனமாக மாறுமா. இங்கே தாயார் சொல்லுகின்றாங்க, அந்த உத்தமனுடைய பேரை பாடணும் அப்படின்னு. இதையே வள்ளுவர் சொல்கிறாரு, இருள் சேர் இரு வினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.
இறைவனுடைய பொருள் சேர் அர்த்தமுள்ள அவனை புகழை திரும்ப திரும்ப சொல்வதனால் மட்டும்தான் இந்த உயிர் தன்னுடைய இரு வினைகளிலிருந்து விடுபடும்னு சொல்கிறாங்க. தாயாரும் யோசிச்சு பாருங்கள், அப்படிப்பட்ட உத்தமனுடைய பெயரை தொடர்ந்து இறைவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப உச்சரிப்பதும் இறைவனுடைய திருநாமங்களை திரும்ப திரும்ப சொல்லுவதும் அவனுடைய புகழை உச்சரிக்கக்கூடியதை மட்டும்தான் பிரதானமாக பேசுவது மட்டும்தான் உண்மையான பாவை நோன்பு. இப்படிப்பட்ட உத்தமனுடைய பெயரை பாடுகின்ற அந்த பாவை நோன்பு அப்படின்ட்டாங்க. உத்தமன் பேர் பாடி நாங்களும் நாம் எல்லாரும் சேர்ந்து நம் பாவைக்கு நம்முடைய பாவை நோன்பு என்கின்ற இந்த நோன்புக்கு மனதாலும் உடலாலும் உயிராலும் ஏற்றுக்கொண்டு சாட்சி நீராடினால் அப்படி அந்த விரதத்தை தொடங்கினா என்ன நடக்குன்னு பின்னாடி சொல்கிறாங்க. எடுத்த உடனே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்து அப்படின்னாங்க. அப்போ இந்த உலகம் தழைக்கணுன்னா இந்த உலகம் வாழணுன்னா வானத்திலிருந்து ஒரு சொட்டு நீர் மட்டும் வெள்ளனா இந்த உலகத்தை ஒரு உயிர் கூட வாழ முடியாது. இதைத்தான் வள்ளுவரும் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வைத்து இறைவனுடைய திருவருளாக கருதப்படுகின்ற வான் சிறப்பில் கூட விசும்பின் துளி வீழி நல்லால் மற்ற ஆங்கே பசும் புல் தலை காண்பது அரிது அப்படின்வாங்க. இந்த வாழ்க்கையினுடைய சக்கரம், இந்த வாழ்க்கை வாழுகின்ற அந்த வெப்புன்னு சொல்லுவாங்க, ஃபுட் வெப்பு, இந்த உலகத்தில் எல்லாரும் உயிரோடு ஜனித்து வாழணும்னா எல்லாத்துக்கும் முதல்ல அடிப்படையான தேவை உணவு எதுனா அது தாவரங்கள் மூலம் தான் தயாரிக்கப்படுகிறது, அதுதான் ஆட்டோட்ராஃப்ஸ்ன்னுவாங்க. அந்த தாவரங்கள் உயிரோடு நின்று உணவை தொடர்ந்து தயாரிக்கணும், ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேழ்ச்சி அப்படின்னா அதுக்கு அடிப்படை என்னென்னா சூரிய வெளி வேணும், காற்று வேணும், தண்ணி வேணும். அப்போ தண்ணி மட்டும் இல்லைன்னா ஒரு பசும் புல் கூட இல்லைன்னா இந்த உலகத்தில் ஆட்டோட்ராஃப்ஸ் இருக்காது, அவற்றை நம்பி வாழக்கூடிய எந்த மற்ற உயிரினமும் இருக்காது. அதனால் அதுக்கு பின்னாடி எர்பிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க, கார்னிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆம்னிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு அடிப்படை என்னென்னா உணவை தன்னிச்சையாக தயாரிக்கும் ஒரு பசும் புல் இருக்கணும்னா கூட அதுக்கு தண்ணி வேணும். அப்போ இந்த உலகம் சுபீட்சமாக இருக்கணும்னா இறைவனுடைய திருவருள் என்று கருதப்படுகின்ற அந்த மழை பொழியணுமா. அதனால் தாயார் தெளிவாக சொல்லிட்டாங்க, அப்போ தீங்கின்றி மழையில் கூட அழித்து வரக்கூடிய மழை அதிகமாக இருக்கும். பெரிய மழையெல்லாம் வந்து அப்படியே உலகத்தை அழித்தது பல காலங்களும் உண்டு. ஆனால் இங்கே சொல்கிற மழை என்னென்னா கொஞ்சம் கூட தீங்கு விளைவிக்காத அந்த மழை. அதுவும் எப்படி பெய்யுது, மாதம் மாறி பெய்யுது. வருஷத்தில் 3 முறை தான் பெஞ்சால் அது தீங்கான மழையாக மாறிடும், அழிவு ஏற்படுத்திடும். ஆனால் இது அப்படி இல்லை, மாதம் 3 மாறி தீங்கின்றி மழை பெய்யுமா. பாவைக்கு விரதமிருந்து முழுமையாக அனுஷ்டிக்கின்ற ஒரு தனி மனிதனுடைய அந்த விரதம் இந்த உலகத்தை பாதுகாப்பதற்கு தேவையான மழை பொழியும். அதனால் ஓங்கு பெருஞ்சன்னல் தண்ணி அதிகமாக வளகமாக இருந்த பயிர் வைக்கக்கூடியது ஒன்று நெல், இன்னொன்று வாழை. இப்போ நெல்லும் வாழையும் பயிர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊரில் நல்ல வளமையான நீர்வளம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீர்வளம் இருப்பதனால நெல் பயிர் வைக்க, நெல்லில் எவ்வளோ தண்ணி வச்சாலும் அந்த நெல் பயிர் மட்டும் கிடையாது, மற்ற செடியெலாம் தண்ணி அதிகமாக நின்னா அழிஞ்சிரும், அழுகிடும். ஆனால் நெல் அப்படி இல்லை. அப்படி நெல் பயிர் வைக்கணும்னா வரப்பு நல்லா உயரமாக கட்டியிருப்பாங்க. வரப்பு உயரனால நிலம் முழுக்க தண்ணி நிறைய நிற்கும், அந்த தண்ணிக்குள்ளே மீன்கள் துள்ளி ஆடுமா. அப்படி வளமிக்க நீரால் நிறைந்த பகுதியாக இந்த உலகம் மாறும். அதனால் அதுக்குள்ளே ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகலை, மீன்கள்லாம் உகலை, பெரிய பெரிய வரப்புகளில் பெரிய பெரிய பொந்துகள் இருக்குது. அந்த ஓரமாக வரக்கூடிய பூங்குவலைங்கிற மலரில் அந்த மலருக்குள்ளே பொறி வண்டு நல்ல தேனை உறிஞ்சி அதுக்குள்ளவே மயங்கி கிடக்குமா. அப்படி கண்படுப்ப அதோட முக்கியம் என்ன அப்படின்னா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னாங்க. உண்மையான வள்ளல் யார் அப்படின்னா ஒருத்தன் கேட்பதற்கு முன்னாடி அவனை தேவையறிஞ்சு அவனுடைய தேவைக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பது. இப்போ இந்த பசுக்களை என்ன அப்படின்னா தன்னுடைய முளைக்காம்புக்கு உள்ளே அப்படியே புக்கிருந்து உள்ளே கிடந்து அது கொஞ்சம் கூட தனக்கு தன்னுடைய குழந்தைக்கும் கூட தேவனோடு வைக்காமல் கொஞ்சம் கூட தேக்கி கொள்ளாமல் அப்படியே எடுத்து அப்படி நீங்கள் குடத்தை வச்சிங்கன்னா குடம் ஃபுல்லாக நிறைக்குமா.
நாமளாக எடுப்பது என்பது பிச்சை, அதுவாக தருவது என்பது வள்ளல் கொடை. இப்போது பசுக்கள் எல்லாம் குடத்தை எடுத்து அப்படி வச்சா அந்த குடத்தை நிறைக்கிற அளவுக்கு பாலை விரும்பி தேங்காமல் கொஞ்சம் கூட தனக்குன்னு இல்லாமல் தன் மார்பில் புகுந்து நின்ற பாலை இப்படி வாரி வழங்குறதுனால உண்மையான வள்ளல் யாருன்னா பசுதானா. அப்போ வள்ளல்னால் என்ன அப்படின்னா, அவனாக விருப்பப்பட்டு கொடுத்தது வள்ளல், நானாக விரும்பி அடுத்தவனோட கேட்டு வாங்கினா அது பிச்சை. இப்போ ரெண்டு விஷயம் ஒரே செயல் தான், நீ கேட்டு ஒருத்தன் கொடுத்தா அது பிச்சை, உன் கேட்பதற்கு முன்னாடியே தேவையறிந்து அவன் அள்ளி கொடுத்தான்னா அதுதான் கொடை. அப்படி கொடையாக தருகின்ற அந்த தன்மைக்கு பேர் தான் வள்ளல். அப்படிப்பட்ட சிறந்த வள்ளல் யாருன்னா பசு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனித இனம் முழுவதும் யார் எடுத்தாலும் பசுவினுடைய பாலை ஏதாவது ஒரு விதத்தில் குடிக்காமல் யாரும் இங்கே வளர்ந்துருக்க முடியாது. எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு, பசும்புல் வாழ்வதற்கு எப்படி தண்ணி முக்கியமோ அந்த மாதிரி மனித இனங்களில் எல்லா மனித இனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் அதை வாழ வைப்பதற்கு பால் அவசியம்னா அந்த பாலை கொடுக்கக்கூடிய பசுக்கள் அப்படி நிறைந்து வாரி வாரி வழங்குமா. அப்படிப்பட்ட நீங்காத செல்வம். அப்போ செல்வம்னாலே அது இன்பத்தை தரக்கூடியது, செல்வம்னாலே கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது. இன்னொரு செல்வம் இருக்குது, கேடில் விழிச்செல்வன் வள்ளுவர் சொல்வார், அது கல்வி. எவ்வளோ கொடுத்தாலும் குறையாது, யாராலும் திருட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த செல்வம் அப்படி இல்லை, கொடுத்தா குறையும். ஆனால் தாயார் சொல்கிறாங்க, அப்படி கொடுத்தா குறையிற செல்வம் இல்லைப்பா உனக்கு வந்து சேரும், நீ எவ்வளோ கொடுத்தாலும் உன்னை விட்டு செல்வம் நீங்காத அளவிற்கு அப்படிப்பட்ட வளத்தை எல்லாருக்கும் தரக்கூடிய சிறப்பு இந்த தனி ஒரு மனிதனுடைய பாவை நோன்பே செய்யுமா. பாரதியார் சொல்வார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னா ஜகத்தை அழித்திடுவோன்னு. தாயார் சொல்கிறாங்க, இந்த ஜகத்தையே காப்பாற்ற வேண்டுமானால் ஒரு தனி மனிதனுடைய விரதம் போதும் அப்படின்னு. அத்தனை சிறப்புடையது பாவை நோன்பான், அதனால் ஏல் ஓர் எம்பாவாயின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேங்கிறதுக்காக நீ ஏற்றுக்குவானா, நன்கு ஆராய்ந்து சிந்தித்து பாரு, அதுக்கு பேர் ஓர் அப்படின்றது. ஓர்த்து உள்ளம் ஒன்றுபடின்னு வள்ளுவர் சொல்லுவார், நன்கு ஆராய்ந்து தெளிந்து அது பேர் ஓர்த்தல். ஏல் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள். எதை தெரியுமா, இத்தனை சிறப்புடைய பாவா என்கின்ற இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, தனக்கு இல்லை தான் வாழுகின்ற இந்த உலகமே ஜீவித்து இருக்கணும், இந்த உலகமே அப்படி உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உற்ற துணையாக இருப்பதும் பாவை நோன்பு. காரணம், பாவை நோன்பு என்பது இறைநிலையினுடைய உண்மையான தன்மையை உணர்ந்து அவனோடு ஐக்கியப்படுதல். அப்படி இறைநிலையே இந்த உயிர்கள் மீது அப்படி கருணையோடு அன்போடு பரிவோட அவன் அருளை வாரி வணங்குகின்ற அந்த செல்வத்தை தான் இப்படி தாயார் சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகல பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இத்தனை சிறப்பு மிக்க பாவை நோன்பு, பெண்களுக்கு மட்டுமே என்று சொல்லப்பட்ட பாவை நோன்பு, எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்கள்தான் என்று கருதப்படுகின்ற இந்த பாவை நோன்பு தனி ஒரு மனிதனால் இந்த ஜகத்தை காக்கும் என்பதுதான் தாயார் பாவை நோன்பினால் சொல்லுகின்ற புரட்சி. அத்தகைய பாவை நோன்பினுடைய சிறப்பை அறிந்து ஒவ்வொரு உயிரும் எளிய முறையில் இறை உணர்வோடு ஒடுங்கி நின்று இறை உணர்வை பெற்று இந்த உயிரை உய்ய செய்வதற்கான முயற்சிக்கு உன்னதமாக இருக்கும் பாவை நோன்பை கடைபிடிக்க முயல்வோம். தாயாரின் எண்ண கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முயல்வோம். தொடர்ந்து பாவையை நோன்பை அறிய, தாயாரின் உள்ளத்தை உள்ளபடியே அறிய பயணிப்போம். நன்றி, வணக்கம்.